அனைவருக்கும் வணக்கம். நான் அட்வொகேட் ராமச்சந்திரன், தமிழ்நாடு சமூக சட்ட பாதுகாப்பு மாநில தலைவர். தற்போது பார்த்தீங்கன்னா வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு சட்டம் நிறைவேற்றணும், நிறைய வழக்கறிஞர்கள்லாம் நம்ம வந்து போராடுறோம். அதாவது நிறைய பாதுகாப்பு இல்லாத சூழல் உருவாகுது, நிறைய பேர் வந்து அசால்ட்டு கிரிமினல் ஃபோர்ஸ் வந்து வழக்கறிஞர் மேலே திணிக்கிறாங்க, நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு இருக்கிறது. இதை வந்து நாங்கள் வந்து வழக்கறிஞர்கள் சங்கம் வந்து கோரிக்கையை வச்சு நிறைய போராட்டங்கள் ப்ரொட்டஸ்ட்லாம் நிறைய நடந்து இப்போ பாய்காட்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் நம்மளுக்கு வந்து இப்போ ராஜஸ்தானில் பார்த்தீங்கன்னா அந்த சட்டமன்றத்தில் வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டம் வந்து 2023 வந்து உறுதிப்படுத்தி அதை செயலாக்கம் பண்ணியிருக்காங்க. அதனால் பாதுகாப்பு சட்டம் வந்து தமிழகத்திலும் வந்து நிறைவேற்றப்பட வேண்டும். அதுதான் எங்களுடைய கோரிக்கையை நான் வைக்கிறேன் தமிழ்நாடு சட்ட பாதுகாப்பு மாநில தலைவராக தமிழக அரசுக்கு. தமிழக அரசு வந்து சட்டமன்றத்தில் வந்து இது போல் நிறைவேற்றினா, அதாவது பார்த்திங்கன்னா சாதாரண ஒரு அசால்ட் பண்ணுறவங்களோ இல்லை ஒரு அரெஸ்ட் ஒரு வழக்கறிஞர் மேலே வந்து வழக்கு பதிவு செஞ்சால் உடனே அவங்கள வந்து 24 hours அவங்களோட பிரசிடென்ட் இல்லை செக்ரட்டரியை தெரியப்படுத்தணும், அவங்களுக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும், நிறைய விதமான லா மிஸ்யூஸ் பண்ணாமல் இது வந்து பாதுகாக்கணும், அவங்களுக்கு வந்து ஒரு தகுந்த ஒரு எப்படி சொல்கிறதுன்னா ஒரு ப்ராசிக்யூஷன் ஆஃப் த அட்வொகேட் அவங்களுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து எந்த ஒரு பாதிப்பும் கிரிமினல் அஃபென்ஸ்லாம் ஏற்படாத வகையில் இந்த பாதுகாப்பு சட்டத்தை வந்து தமிழகத்தில் நிறைவேற்றப்படணும். அப்போ தான் வழக்கறிஞர்கள் நிறையா நம்ம வந்து செய்தித்தாளில் பார்த்துட்ருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒசூர் நீதிமன்றத்தில் இது கிருஷ்ணகிரி நீதிமன்றத்தில் இது போல் ஒரு வழக்கறிஞர்களை வந்து அசார்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து தடுக்கிறது வந்து வழக்கறிஞர் சட்டம் வந்து நிறைவேற்றப்படணும். அதுதான் வந்து எங்கள் வழக்கறிஞர் கோரிக்கையாக இந்த தமிழ்நாடு சமூக சட்ட பாதுகாப்பு சங்கத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.